இந்த தொகுதி எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு? கற்பா சாப்பாடு கூட தெரியாது. இவங்க வந்ததே வேஸ்ட். விடியல் ஆட்சி, விடியல் ஆட்சிங்கிறாங்க, விடியவே கிடையாது. சூரியன் வந்து வெளிச்சத்துக்கு வரவே கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் இருக்கலையே தான் இருக்கு. அப்போதைக்கு ஓட்டு வாங்குறதுக்காண்டி அதை குறப்பா இதை குறப்பா அப்படின்றாங்க. அது செயல்பாடு படுத்தணும்லப்பா. 5 வருஷமா இந்த பக்கமே ஆள் இல்லை. திரும்பி அவர் வந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். 100%க்கு 80% இல்லை. எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற்றா மக்களுக்கு நன்றி சொல்ல வரணும். எக்குவமே இல்லாமல் போயிட்டாங்க. நான் என்ன செஞ்சாருன்னா இங்கே என்ன செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. 5 வருஷம் நாசமாக போயிட்டோம். இந்த ஆட்ட பழப்பு ஃபுல்லாக நாசமாக போச்சு. டிஎம்கேயோட இது செயல்பாடு மக்களை கொள்றதுக்கு ஒயின் ஷாப் ஒரு சந்துக்கு சந்து திறப்போம். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இதை செய்வோங்கிறாங்க. ஒன்றும் தந்த விடும். 1000 ரூபா எடுத்தால் போதும். பசி இலவாசம் யார் கேட்டால் அதெல்லாம் தேவையில்லாத. எழுத்து கேட்டுட்டு வந்து ஏடிஎம்கில் ஒரு சரவணன் அவர் சொல்லிக்காக வந்து எடப்பாடிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல கொஞ்சம் நல்லா ஒரு ஆக்டிவான ஆள் தேவை. கொஞ்சம் சுறுசுறுப்பான கேண்டிட்டு உடனே யார் போனாலும் ஏழைகள் இல்லை பல்லாங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காருன்னா 50 ரூபா தான் எனக்குள்ள. இந்த தொகுதி எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. பேரே தெரியாது. தெரியாது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? வந்து பார்த்ததே இல்லையா? அவருடைய செயல்பாடுகள் எதுவும் தெரியல. 5 வருஷம் முடிய போகுது. திரும்பி எலெக்ஷனே வருது. அவர் என்ன எப்படி கற்பா சாப்பாடு கூட தெரியாது. சொன்ன வாக்குறுதி யாரும் நிறைவேற்றல. அது என்னத்துக்கு போட்டுக்கோங்க? என்னத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க அது பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன நிறைவேற்றலை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில்? தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லா மக்களும் தேவைத்தான். சொன்னது பார்க்க முடியாத சொன்னாங்க, ஒன்றும் நிறைவேற்றலை. சில விவசாய கடன் தள்ளுபடினாங்க, கழிவு கடை தள்ளுபடினாங்க, இது பண்ண என்ன இருக்குது? ஒன்று சிலிண்டர் குறையுமா? என்ன ஆச்சு? ஒன்றும் குறைஞ்ச போடல. இங்கே அரிசி வேலை 1800 ரூபா. 1800 ரூபாய்க்கு வேணும் அன்றைக்கி 1800 ரூபா அரிசி. அது என்ன போடும்? நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இதை செய்வோங்கிறாங்க. ஒன்றும் தந்த விடும். 1000 ரூபா எடுத்தால் போதும். பசி இலவாசம் யார் கேட்டால் அதெல்லாம் தேவையில்லாத. இதுவரைக்கும் தொகுதிக்கே வரலவர். இது வரைக்கும் தொகுதிக்கே வரலவர். ஜெயிச்சு போனவர்கள் வந்து வெங்கடேஷ்வரி தொகுதிக்கே வரல. எனக்கு வந்து இங்கே எந்தளவு செஞ்சாருன்றது தெரியல. அதான் விஷயம். அவர் ரெண்டாவது வந்து முதல்ல வந்து எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நன்றி சொல்ல வரணும். அது வந்து நிறையா அந்த பக்குவமே இல்லாமல் போயிட்டாங்க. அப்படி நான் சொல்லுவேன். நான் என்ன செஞ்சாருன்னா இங்கே என்ன செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. சரி, ஒரு கிராம இணைப்புச்சாலை போட்டிருக்கணும் கிடையாது. இது வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வந்து அந்த பாலம் அது கடிச்சு என்ன செஞ்சார்? ஒன்றும் கிடையாது. சரி, எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அவர் என்ன பாடுபட்டார்? ஏன்னா ஒரு அரசாங்கத்தை குறை சொல்கிற பெருசு இல்லை. அந்த அரசாங்கத்தில் குறை சொல்கிற அரசாங்கத்தை நீங்கள் என்ன பங்கு விட்டுறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவதுக்குனால தானே எய்ம்ஸ் கட்ட முடியும். ஆமாம், அவர் பேசுகிறாரு. நீங்கள் செங்கலை வச்சு அடிக்கல் நடத்துறது, அதுக்கு பிறகு எய்ம்ஸ்க்கு என்ன செஞ்சார்? இதே ஊபி கண்ட்ரி ஸ்டேட், ஊபி இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி ஸ்டேட். படிப்பறிவு இல்லாதவங்க அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே செய்கிறானா? இப்போ அழுகிற பிள்ளைக்கு யார் பால் கொடுக்குறது? தாய் ஓட்டு பேசாதீங்க, பேசாதையா? வெங்கடேசன் ஜெயிக்கிறதுக்கு காரணமே திமுக பலம். திமுக வங்கி தான் அவர் ஜெயிக்க வைக்கிறது. கம்யூனிஸ்டுக்கெல்லாம் இங்கே ஓட்டு கிடையாது. ஒன்லி ஏடிஎம்க்கு அண்ட் டிஎம்கே தான். பிஜேபிக்கெல்லாம் இங்கே ஓட்டு கிடையாது. பிள்ளைங்களுக்கு 1000 கொடுக்குறோம் சொல்லி பிள்ளைங்களை கெடுக்கிறது ஒன்று. பசங்களுக்குலாம் 1000 ரூபா கொடுத்தா ஈஸியாக போய் கெட்டு போகிறதுக்குன்னு ஒரு வழி கொடுக்குறாங்க. ரெண்டாவது, கல்யாணம் ஆகிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால எத்தனையோ பேர் பயன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதை நம்பி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. வறுமை கூட்டு கீழே உள்ளவங்களுக்கு சைக்கிள் நிப்பாட்டிட்டாங்க, லேப்டாப் நிப்பாட்டிட்டாங்க, எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. நிறைய சலுகைகளை. இவங்க வந்ததே வேஸ்ட்டு. விடியல் ஆட்சி, விடியல் ஆட்சிங்கிறாங்க, விடியவே கிடையாது. சூரியன் வந்து வெளிச்சத்துக்கு வரவே கிடையாது. இருக்கல தான் இருக்கு. இன்னும் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் இருக்கலையே தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்களேக்கா? மாதம் 1000 ரூபா சார். மகளிர் உரிமை தொகை எத்தனையோ பேர் வாங்குறாங்க, அதில் பாதி பேருக்கு வறுமை கொடுக்கலாம் கிடைக்கவே இல்லை. நிறைய பேத்துக்கு நீங்கள் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்க, கொடுக்கவே இல்லை சார். எங்கேயுமே யார் வருவாங்கன்றத நம்ம கணிக்க முடியாதுல்ல. அப்போதைக்கு மக்கள் வந்து எப்படி வேணாலும் இது பண்ணுறாங்க, காசை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க, எப்படி வேணாலும் பண்ணுறாங்கல்லப்பா. எந்த பக்கம் காசு இருக்கோ அந்த பக்கம் நாளைக்கு எந்த பக்கம் காசு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் சாஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? காசு. நம்மளோட செயல் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வாழ்வாதாரம் இருக்கணும், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும், எதை எதை குறைக்கணும், அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அப்போதைக்கு ஓட்டு வாங்குறதுக்காண்டி அதை குறைப்பேன் இதை குறைப்போம் அப்படின்றாங்க. அது செயல்பாடு படுத்தணும்லப்பா. சொல்லுங்கள், அதுதானே உண்மை. அது மாதா திட்டத்தில் வந்து 1000 ரூபா கொடுக்கறது வந்து பெண்களுக்கு வந்து நல்ல உதவியாக இருக்குது. நல்லபடியாக அவர் செய்கிறாரு. மக்கள் வந்து இவரத்தையும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு எனக்கு நம்பி. ஓகே, திரும்பி அவர் தான் வருவார். அவர் தான் வருவார். ஸோ வெங்கடேசன் தானா அவர்? ஆமாம், ஆல்ரெடி நேமில் இருக்கார். கண்டிப்பாக அவர் வருவாங்களா? அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அவர் உண்மைக்கு நல்லா வயசு பசங்கள்லேருந்து வயசானவர்லேருந்து சப்போர்ட்டையும் கூட்டி போகிறார். நல்லா பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கேட்டுட்டு வந்து ஏடிஎம்கில் ஒரு சரவணன் அவர் சொல்லிக்காக வந்து எடப்பாடிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் நல்லா கொஞ்சம் விளையாடலாம், கொஞ்சம் வேகமானவர்.
அது மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு, இருந்தார் அவர் அரசியலில் இருந்து வந்ததுனால இப்போ இடைச்சலில் திருப்பணத்தில் வந்திருந்தார். நல்லா கொஞ்சம் நல்லா அவர் ஆக்டிவான ஆள் தேவர், கொஞ்சம் சுறுசுறுப்பாக நான் கண்டிட்டு உடனே யார் போனாலும் ஏழைகள் எல்லாம் பண்ணாங்களே ஆஸ்பத்திரியில் வச்சுக்காருன்னா 50 ரூபா தான் எனக்குள்ளே. இப்போ இந்த மதுரை பாராளுமன்ற தொகுதி எம்பி சு வெங்கடேசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரில சார். ஓகே, லாஸ்ட்டு இப்போ திருப்பி அவர் தான் நிற்கிறார் போல இருக்கு. ஆமாம், 38 எம்பிக்கள் இருந்தாங்க, ஒன்றும் பெருசாக தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. ஏன்னா ஆப்படாண்டா போயிட்டாங்கன்னு. அப்போ இந்த எலெக்ஷனில் என்ன வருதுன்னு தெரில, பார்ப்போம். உங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா? ஆமாம். என்னென்ன குறைகள் இருக்குது? குறைகள் இல்லை, அவர் என்ன பண்ணார்னு பெருசாக தெரிலையாங்க. அதாவது தேர்ட் பீப்புள்ஸ் ரூட் அளவு என்ன பண்ணியிருக்காரு ஒன்றும் தெரில. அங்கங்கே நிலர்கூட திறந்துருக்காரு, அவ்வளோ எம்பி நிதியிலிருந்து திறந்துருக்காரு, வேறு ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. இவர் மதுரை பேஸில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒன்று இருந்தால் வேலைவாய்ப்புகள்லாம் கூட, அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அக்ரிகல்ச்சர் ஒன்றும் பெருசாகவே இல்லை. ஏர்போர்ட்லாம் நல்லா டெவலப் பண்ணலாம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. ஸோ மதுரை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அஸ் எம்பி அவர் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணலாம். ஆனால் இந்த தடவை இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் யார் வரதுக்கு வாய்ப்பு? ஏடிஎம்கே தான் வரும். யார் நீ பார்த்தாலும் ஏடிஎம்கே தான். ஆமாம். இப்போ மதுரை எம்பியோட இப்போ சிட்டிங் எம்பி இப்போ இருக்கிறவர் வெங்கடேசன்றவர், கம்யூனிஸ்டில் இருந்தாலும் ஜெயிச்சார். இப்போ மறுபடியும் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 5 வருஷமாக இந்த பக்கமே ஆள் இல்லை. இந்த வட்டம் வந்து இப்போ அதான் எலெக்ஷன் வரவும் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. வேற என்ன, இப்போ திரும்பி அவர் வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்? 80% இல்லை, 20% அவங்க டிஎம்கே ஓட்டு எதுவும் விழுந்தா தான். ஆ, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. இல்லை, அவங்க இந்த தொகுதியில் கிடைக்கிற இந்த வட்டம் கஷ்டம். இப்போ திரும்பி இங்கே எலெக்ஷனில் யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே பெரிய முடியும். எம்பி எலெக்ஷன்லையும் ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, உறுதியாக வாய்ப்பு இருக்குது. திருப்தியாக இருக்குன்ற சொல்ல முடியாது. இன்னும் நாட்டு நடப்பில் வந்து அங்கேக்கு எங்கே தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் திருத்தினா தான் வந்து திருப்தியாக இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் திருப்தி இல்லை. ஓட்டு போடுறதுமே வந்து எல்லோரும் காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. மக்கள் வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் இன்னமும் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்தியாவே வந்து நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். தார் ரோடு முதற்கொண்டு எல்லாமே வந்து வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், தார் ரோடை பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப கண்டும் குழியுமாக தான் இருக்குது. பைபாஸ் ரோடு போட்டாங்க, அங்கே டோல்கேட் ரேட் அதிகமாக இந்த ஏரியா மக்களே யாரும் வர்றது கிடையாது. வெங்கடேசன் ஏற்கனவே சீட்டு கொடுத்துருக்காங்க, அவர் ஏற்கனவே ஜெயிச்சு வந்திருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து. அவர் இதுவரையே ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. இப்போ இந்த முறை டாக்டருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவர் வந்தால் நல்லா செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதிமுக நினைப்பார். ஆமாம், அதிமுக தான் நினைப்பார். அதனால் வந்து ஒரு ஜெயிச்சு வந்தார்னா மக்களுக்கு நல்லா ஏற்கனவே நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, திரும்ப வந்தால் மக்களுக்கு நல்லா செய்வார்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே அவர் அந்த தொகுதியில் இருந்தார், திருப்பூர்ன்றதுல. ஆனால் இங்கே பொதுமக்களுக்கு வரவங்களுக்கு மருத்துவத்துறையில் சேவை செய்கிறார்ல, அந்த மாதிரி எம்பியாக வந்தார்னா எல்லாத்துக்கும் செய்வாங்கல்ல, மதுரை தொகுதியே எல்லாத்துக்கும் செய்வாங்க, அந்த வாய்ப்பு இருக்குது அவருக்கு. இந்த வர்ற இலை செல்லை எம்பி இலை செல்லை வந்து ஏடிமிக்கு வந்து ஒற்றுமையாக இருந்தாக்க அவங்க வருவாங்க. முக்கிய 100க்கு 100 வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ளே குழப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு வாய்ப்புக்கான வழிமுறையை சொல்ல முடியாது. ஒன்று திமுக இல்லைன்னா பாரதிய ஜனதா. எம்பி நிதியிலேருந்து எது செஞ்சாங்கிறது எந்த இதுவுமே இல்லைங்க, தெரிஞ்சதான் சொல்லிடுங்கள. மற்ற பக்கம் வெளியில் பண்ணியிருக்காரு அவர் நல்லவருன்ற ஒரு அப்படி இது இருக்குது. ஆனால் இங்கே வந்து அது எங்கள் ஏரியாவில் அது மாதிரி இல்லை. இந்த தொகுதி எம்பி யாருன்னு தெரியுங்களா? தெரியாது. தெரியாது. சரி, ஓகே. இப்போ அவரோட செயல்பாடுகள் நல்லாயிருக்கா? அது ஏதோ இருக்குது, மக்களுக்கு பிடிச்சி பிடிக்காம தான், பாதியது பிடிக்கும் பாதியது பிடிக்காம தான் இருக்குது. அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஆமாம். இப்போ மாற்றுக்கான வாய்ப்பு இருக்கா இங்கே? ஆ, இருக்குது. யார் வந்தாலும் டாக்டர் சரவணன் வந்தாலும் அவர் அதிமுக. ஆமாம், இருக்கு. அவர் நல்லா செய்வாரா? ஆ, நல்லா செஞ்சுட்டு இருக்காரு, இப்பயும் நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வெங்கடேசன் அவரோட செயல்பாடுகள் நல்லா இருக்காங்க. அவரோட செயல்பாடு நல்லா இருக்குன்னு நம்ம ஊரில் நல்லா செய்வார். நம்ம கபடி மேட்ச் வைக்கிறக்கெல்லாம் எல்லாமே உதவி பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணுவார். நம்ம ஏரியாவில் வந்து மகளிர்களுக்கும் நல்லா இது எல்லாமே செஞ்சுருக்காரு, உதவி நூலகம் எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் அவர் வரதான் வாய்ப்பு இருக்குன்னு, எல்லாருமே ரோடு போடுறது இந்த தார் சலமிக்கிறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் அவர் வரதான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கீழே அலாண்டு கீழே கரையிலே நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டேடியம், அங்கே வர அதான் வாய்ப்பு இருக்குது. அவர் வரதாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவர் நல்லா செய்கிறார் இப்போ இந்த வருஷம். இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த வருஷம் அவர் தான் வருவார். ஆ, வாய்ப்பு இல்லை அப்புறம் பிஜேபி அதிமுகலாம் வாய்ப்பு இல்லை. அப்புறம் சரவண் சரவன் தான் நல்லா இருக்கும். எதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்? இந்த ஏரியா பொறுத்தவரை அவர் நல்லா செஞ்சுருக்காரு, அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இருந்தபோது அவர் செயல்பாடெலாம் எப்படி இருக்கும்?
ஒரு ஏற்கனவே இந்த தொகுதியில் அவர் எம்எல்ஏ இங்கே இல்லை, திருப்பூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். அங்கே அவரோட நல்லா செஞ்ச சொன்னாங்க. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை அவர் வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வார். ஆனால் இப்போ மதுரை தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினர் யாரும் தெரியுங்களா? தெரியாதுண்ணே. இந்த எலெக்ஷனில் பார்த்த அளவில் யாருமே எதுவுமே செய்யலை. இருந்தது பழைய செஞ்சது அப்படியே தான் இருக்குது. இன்னும் யார் செய்ய போகிறாங்க என்னன்னு மக்களுக்கு தெரியும். என்னதுன்னு சொல்கிறாங்க, வந்தெல்லாம் பார்க்குறோம்னு பார்க்குறாங்க, எதுவுமே செஞ்ச பாடு இல்லை. பிஜேபியில் அண்ணாமலை இது வந்தாருனாக்கா, முலக்கரை வந்தாருனாக்கா செய்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். டாக்டர் சரவணன் வந்தால் நல்லாயிருக்கும். முன்னாடி நாங்கள் முன்னாடி அவருக்கு தான் போட்டிருக்கோம். இப்பயும் பழையபடி அவர் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். அவர் நல்லா செய்வாரா? ஆ, நல்லா செய்வார். அதெல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. இது இப்போ வெங்கடேசன் ஒருத்தர். ஆமாம், திமுக. அது இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லையே. ஓட்டு வாங்க வரையெல்லாம் வர்றவங்க தான் திருப்பி செவிச்சிட்டோன்னு சொல்ல வருவாங்க. அதோட சரி, யார் வந்து இந்த பக்கம் செஞ்சதில்லை. இப்போ யார் வந்தால் நல்லா இருக்கும்? டாக்டர் சேரவனே நான் நல்லா செய்வார். நான் 35 வருஷமாக இருக்கோம். தண்ணி வராத நேரம்லாம் தண்ணியை இந்த வெயில் காலத்தில் குழாயெல்லாம் உடஞ்சி வராமல் இருக்கையிலாம் விட்டார் தெருவுக்குள்ள. திமுக செயல்பாடு எப்படி இருக்கு? மதுரை சு வெங்கடேசனுடைய செயல்பாடு 5 வருஷம் எப்படி இருக்கு? 5 வருஷம் நாசமாக போயிட்டோம். இந்த ஆட்ட பொழப்பு ஃபுல்லாக நாசமாக போச்சு. டிஎம்கேயோட இது செயல்பாடு மக்களை கொள்றதுக்கு ஒயின்ஷாப் சந்துக்கு சந்து திறப்போம். உங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா? திருப்தி இல்லை. திருப்தி இருந்தால் தான் சந்தோஷமாக டிஎம்கே வரும்னு சொல்லியிருப்போம்ல. திருப்தி இல்லாதனால தான் சொல்கிறோம். ஆளே பார்க்கல, எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தது. நம்ம ரெட்டில் செய்தால் எல்லாமே நல்லா செய்வாங்க. ஒன்று ரெட்டில் செய்யணும், இல்லைனா பிஜேபி தான் செய்வாங்க. கணினியில் அவர் வந்து கூட்டணி வந்து திமுக ஆளுங்கட்சினால் ஓரளவு ஓட்டு வாங்குவார். ஜெயிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப்பாக இருக்கும்.